கொழும்பில் நேற்றிரவு நடந்த போராட்டத்தின் பின்னணி என்ன? ஜனாதிபதி கோட்டாபய விடுத்துள்ள அறிவிப்பு. இணைய வசதிகள் முடக்கப்பட்டு கட்டுநாயக்க விமான நிலையம் மூடப்படும் அபாயம். ஊரடங்கு தொடர்பில் காவல்துறை வெளியிட்ட புதிய தகவல். இலங்கை மின்சார சபை வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். மஹிந்தவின் வீழ்ச்சிக்கு யார் காரணம்? உண்மையை உடைத்த தேரர். நுகேகொட மிரிஹானா பெங்கிரிவத்தை பகுதியில் ஜனாதிபதியின் இல்லத்திற்கு முன்னால் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் தீவிரவாத குழுமம் ஊடுருவ வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டதாக ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதியின் இல்லத்திற்கு செல்லும் வீதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த வன்முறையாளர் குழுவொன்று குழப்பம் ஏற்படுத்தும் வகையிலும் செயற்பட்டு வன்முறை நிலைமையை ஏற்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரும்பு கட்டுகள், பொள்ளுகள் மற்றும் ஆயுதம் ஏந்திய கும்பல் ஆர்ப்பாட்டக்காரர்களை தூண்டிவிட்டு மிரிஹானா பகிரங்க வத்தியில் உள்ள ஜனாதிபதியின் இல்லத்தை நோக்கி பேரணியாக சென்று கலவரத்தை ஏற்படுத்தியுள்ளது. வன்முறையில் ஈடுபட்ட பலர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பலர் திட்டமிட்ட தீவிரவாதிகள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்கள் நாட்டில் அரபு காடுகளை உருவாக்க வேண்டும் என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ளனர். சமூக ஊடகங்களை அனாமதேயமாக பயன்படுத்தி மக்களை தூண்டிவிட்டு நாட்டை சீர்குலைக்கும் நோக்கில் இந்த கலவரம் நடத்தப்பட்டதாக கைது செய்யப்பட்டவர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் இன்னும் 2-3 நாட்களில் இணைய வசதிகள் அனைத்தும் முடக்கப்பட்டு கட்டுநாயக்க விமான நிலையமும் மூடப்படும் அபாயம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய அரசியல் மற்றும் பொருளாதார ஆய்வாளர் இதய சந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசு நிதி நெருக்கடிக்கு மத்தியில் கையாளும் பல்வேறு தரப்பிலான உபாயங்கள் குறித்து நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கத்தை தற்போது இயற்கையும் தண்டிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதாவது தற்போது நீரினை சேமிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் 40% மின்சார உற்பத்தியை செய்யக்கூடிய நிலையில் கூட இலங்கை இல்லை. இந்த நிலையில் தொடரும் பட்சத்தில் இலங்கையில் தற்போது பயன்பாட்டில் உள்ள 3G 4G இணைய வசதிகள் கூட இன்னும் 2-3 நாட்களில் முடங்கும் அபாயம் உள்ளது. ஜனாதிபதியின் தனிப்பட்ட வீடு முற்றுகை அடுத்து கொழும்பிலும் கொழும்பின் புறநகரிலும் அமல் செய்யப்பட்ட காவல்துறை ஊரடங்கு இன்று காலை 5 மணியுடன் விலக்கிக் கொள்ளப்பட்டதாக காவல்துறையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். வாழ்க்கை செலவை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கைகள் அவசியம் என்று கூறி பொதுமக்கள் நேற்று தினம் இரவு நடத்திய போராட்டத்தை அடுத்து கொழும்பு வடக்கு, கொழும்பு தெற்கு, நுகிகொட, கல்கிச மற்றும் கலனி ஆகிய இடங்களில் காவல்துறை ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் இலங்கைக்கு வரவிருக்கும் டீசல் கையிருப்பை மின்சார சபைக்கு வழங்குவதற்கு உறுதி அளித்துள்ளதன் காரணமாக நாளை முதல் மின்வெட்டு நேரம் குறைக்கப்படும் என இலங்கை மின்சார சபையின் தலைவர் எம்.சி. பெர்னினாண்டோ தெரிவித்துள்ளார். நேற்று தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே மேற்குறிப்பிட்ட விடயத்தை தெரிவித்தார். இதன் விளைவாக நாளை முதல் 4 மணி நேரத்திற்கும் குறைவான மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என்று எதிர்பார்ப்பதாகவும் மின்சார சபைக்கு தொடர்ந்து உலை எண்ணெய் மற்றும் டீசல் விநியோகம் கிடைத்ததால் மின்வெட்டை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மின்சாரத்தை பூர்த்தி செய்ய மின்சார சபையினால் தற்போது முடியாது எனவும் தற்போது நிலக்கரி மின் உற்பத்தி மூலம் தேவையான பூர்த்தி செய்து வருவதாகவும் கூறினார். நேர்மின் நிலையங்கள் மூலம் 300 மெகாவாட் மாத்திரமே உற்பத்தி செய்ய முடியும் என்று கூறிய அவர் மாலை 6:30 முதல் 10 மணி வரை 800 மெகாவாட் தேவைப்படுவதாக நேர்மின் மூலம் அதை நிறைவேற்ற முடியாது என்று கூறியுள்ளார். மஹிந்த ராஜபக்ஷவின் முன்னிய அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு ராஜபக்ஷ பிரமுகரான பசல் ராஜபக்ஷ முக்கிய காரணியாக இருந்ததாக பேராசிரியர் மெதனகொட அபேதி சுதேரர் தெரிவித்துள்ளார். நாரஹேன்பட்டி அபேராம விகாரையில் நேற்று தினம் நடத்திய விசேட சங்க மாநாட்டில் வனப்பேராசிரியர் மெதனகொட அபேதி சுதேரர் இதனை தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் பசல் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 69 லட்சம் மக்களுக்கு மாத்திரம் அல்லாது முழு நாட்டையும் நேசிக்கும் மக்களின் உயர்ந்த அபிலாஷிகளுக்கும் பாதிப்பு ஏற்படுமோ என்ற அச்சமும் சந்தேகமும் நிலவுவதாக தெரிவித்துள்ளார். அனைவரின் கருத்துக்கும் செவிசாய்க்காமல் இரட்டை குடியுரிமை மீண்டும் கொண்டு வந்த அரசாங்கம் பாரிய தவறை இழைத்துள்ளதாகவும் மஹிந்த ராஜபக்ஷவின் அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு குடும்ப ஆட்சியே காரணம் எனவும் மெதனகொட அபேதி சுதேரன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றிரவு நடந்த போராட்டத்தின் பின்னணி என்ன? ஜனாதிபதி கோட்டாபய விடுத்துள்ள அறிவிப்பு.
இணைய வசதிகள் முடக்கப்பட்டு கட்டுநாயக்க விமான நிலையம் மூடப்படும் அபாயம். ஊரடங்கு தொடர்பில் காவல்துறை வெளியிட்ட புதிய தகவல். இலங்கை மின்சார சபை வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். மஹிந்தவின் வீழ்ச்சிக்கு யார் காரணம்? உண்மையை உடைத்த தேரர்.